தேவையில்லாம விளக்கணும்னா நேரா வா வா. நண்பர்களே, இந்த குருவி இந்த கூட்டு மேல இருந்துகிட்டு விழுந்துருச்சு நண்பர்களே. இது எப்படியா நம்ம பத்திரமா மேல கொண்டு போய் சேரணும். இந்த கூட்டுக்குள்ள இருந்து தான் குஞ்சு விழுந்துருச்சு நினைக்கிறேன். கையிலேயே ஆயி இருந்துருச்சு, அது மேல பிடிச்சு போடுறதுக்குள்ள பயந்துருச்சு. நண்பர்களே, நாகர்கோவில் பைபாஸ்ல நம்ம மேல எடுக்க வந்திருந்தோம். முன்னாடி தான் இருக்க மேல நானவனும் நம்ம ஊர் என்ன எந்த ஊர்னா உங்க ஊர் பேரு ஆவரகுளம் இருக்கு நண்பர்களே. இது நாகர்கோவில் போற பைபாஸ்ல அண்ணன் நான் சின்ன வயசுல பார்த்தது. கடையில சாப்பிட வந்திருந்தோம் பிரியாணி சாப்பிட வரைச்சுல தம்பி வாழை போடுறேன் மோயந்தானா நாங்கள் எனக்கு மட்டுப்படலை யாருன்னு கேட்டோன்னே தான் சொல்லுதாப்புல ரீகண்ணே ரேகண்ணே அப்போ சின்ன பிள்ளையா இருந்தேன். சரி எல்லாருக்கும் ஆய் சொல்லுங்க. நம்ம ஊருக்காரங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுப்போம் பெரிய ஆளுகளுக்கு. டே ரீகன் ரேகன் எங்கடா பார்த்த அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரீகன் ரேகன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அண்ணன் மூணு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. நம்ம பிறந்த ஊரே நம்ம ஊர் தானே. நீங்க ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் இடையில சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் இருக்கும்போது இருந்திருந்தாங்க. பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. போட்டு நம்ம வந்து நான் யூடியூப்ல உடனே பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம திருவிழா எல்லாத்தையும் பார்ப்பாங்க போல கண்டிப்பாக ஊருக்கு வாங்கினா எடுத்தேன். சரி என்ன தம்பி கேட்டா சொல்லுங்க. உங்க பேர் என்னது? ரேகன். ரீகன் சேர்றேன் சேர்றேன். சரி பாத்துக்கா டாட்டா சொல்லிங்க எல்லாருக்கும். அவரை கூட இல்ல இல்ல இங்க இப்ப தான் ஊற்றி போறாய் சிக்கன் கேட்டு சாப்பிடும் கேட்டாருண்ண. சித்தப்பா கேட்டா சொல்லுவா சீதாராமன் சித்தப்பா ஒண்ணுதான் கேட்காப்ல கேட்டாருண்ண. நானும் இவன நண்பர்களை வந்தோம் போயிட்டாருண்ணா. ரேகனா அடி அடி கடா போ. ரீகன் ரேகன் அவை தம்பி பேரு. நாவர் கோயிலுக்கு வந்திருந்தோம். அவங்க அம்மா பெடைக்கெல்லாம் வலிச்சு போச்சு. செட்டாங்க தம்பிக்கு எங்கேயே முடியல. அதான் பாத்திட்டே இருந்தேன். எங்க இப்ப எங்க எங்க ஊர்ல யாருக்கும் சுழுக்கு எடுக்கணும்னாலும் தாத்தாரை தான் எடுப்பான் நண்பர்களே. அந்த காலத்து அலி சுழுக்கு எடுக்கலாம் தாத்தாக்கு தனி ராகம் தான் கையில இருக்குது. கலந்து கழுத்து எனக்கு எடுத்தாச்சு. எனக்கு எடுத்தாச்சு. நீங்க வீடியோ எடுத்துக்கலாம்ல அப்படின்னாங்க. எனக்கு அது யாபே இல்லை. வீடியோ எல்லாம் எடுத்துக்கூடாது. வேற கதை நண்பர்களே. குளிக்கலாம் சத்யா பருவா தாச்சு ஆத்து குளிக்க வந்தோம். குளிக்க வந்த இடத்துல சரி நொங்க யார் விட்டுட்டு போவானுன்ட்டு நாங்கள் முன்னேற நொங்க விட்டுனோம். அப்புறம் நீங்கள் எங்கடா வீட்டில் சதி தெரியுமாங்க மாப்பிள்ள அவரோட தம்பி தான் அப்படின்னு பேர் ஹரி ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய் சரி ப்ரோ பாவனே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நண்பர்களே போருக்கண்ணே நண்பர்களே நானும் குண்டனும் ஒரே இலையில் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்கோம். வளகா வீட்டில் பொலிக்கரையில் நொங்கு சாப்பிட்டாச்சு எப்போ சாப்பாடு புளிக்கரை ஆத்து குளிக்க வந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் நாங்கள் நீங்கள் பார்த்தோம் நண்பர்களே. எங்கள் புளிக்கரையில் நம்ம கோயில தான் அவனு ரெண்டு பேரும். நம்ம ஊர் கோயில புளிக்கரையில் அவை சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருக்கானு செலிப்ரேட் பண்ணதுக்கு. நாங்கள் புளிக்கரைக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு முக்கியமான வேலைக்கு வார வாரம் வருவோம். ஹாய் சுற்றிருங்களே. ஹாய் நண்பர்களே. சிவந்திபுரத்தில் நம்ம சாரை எதிர்ச்சனை சந்திச்சோம். என்ன அதாவது நாடார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் மேட்ச் நடக்கிறதுக்கே வரல நம்மள சார். இந்த வண்டி வாங்குற விஷயமா சுற்றிட்டு இருந்தேன் என்னால் வர முடியலண்ணே. நம்ம பிடி சார் பிஎன்டபிள்யூ ஸ்கூல் மாநில கால்பந்து மாநில அளவான கால்பந்தாட்ட வீரர் நம்ம கூட இருக்காங்க நண்பர்களே. ஐயா பேர் ரமேஷ். இப்போ ஐயா எங்கே சந்திச்சோம்னா மாநில கால்பந்தாட்ட வீரரை நம்ம பிடி சாரையும் கிராஃபிக் கேங்ஸ் பத்திரிகை சம்மந்தமாக பாப்பா கல்யாணத்துக்கு வந்திருந்தோம். அப்போ தான் ஐயா பார்த்தோம். மறக்காமல் நண்பர்கள் நாடார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபைனல் மேட்ச் 28ஆம் தேதி ஃபைனல் மேட்ச்சை நம்ம வெறித்தர மாட்டோம் நண்பர்கள். ஏற்கனவே முடிஞ்ச போட்டியில் வந்து
பெங்களூர் அணி ஜெயிச்சதோ? ஆமாம், பெங்களூர் அணி ஜெயிச்சது. அண்ணி அதை எடுத்து போட முடியல. இப்போ நடக்கிற பையனெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். நம்ம ஊரில் எல்லோரும் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது சார். நிறைய வீரர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க சார். உருவான வீரர் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஸ்கூல், என்ன டிஸ்ட்ரிக்ட் சார்? கள்ளக்குறிச்சி ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் நினைக்கிறேன். கணித ஆசிரியர் சார் சந்திச்சியில் ரொம்ப மகிழ்ச்சியாக சார். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. பாய் பாய். அண்ணன் சிவந்திபுரத்தில் உங்களுக்கு ஏதாவது கட்டவுட்டு பத்திரிக்கை வார்ப்பு வந்து கட்டவுட்டு எதுனாலும் மறக்காம நீங்கள் கிராஃபிக் சார் தொடர்பு கொண்டுருங்க. தொடர்புக்கு நம்பர் வந்து 9952507080. தொடர்பு கொண்டீங்கன்னா என்ன சிறந்த முறையில் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் உங்களுக்கு எல்லாமே பண்ணி தந்துடுறாப்ல. போயிட்டாங்க சார். ஃபைனல் பண்ணி வந்துருந்தேன் சார். நண்பர்களே, இந்த கிராஃபிக் லிங்க்ஸுங்கிறது நம்ம பத்திரிக்கையாக ஸ்பேனரு அந்த வால்பேப்பரு பேனர் எல்லாமே அடித்து தர வரக்கூடிய கடை தான் நண்பர்களே. தம்பி எனக்கு வந்து ஆனால் மூத்தவருமே இருக்காப்புல. வெல்ஃபேர் ஸ்கூலில் என் கூட படித்தாப்புல. எனக்கு கீழே ஜூனியர் செட்டு சொந்தமாக கடை ரன் பண்ணிட்டு இருக்காப்புல. பெரியப்பா கடையில் தான் நம்ம இப்போ பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கோம். அந்த கடைக்கு போக போகிறோம். சரி, நம்ம கிராஃபிக் லிங்க்ஸை பற்றி ஒரு இதில் வார்த்தையை சொல்லிடுவோம். உங்களுக்கு மறக்காமல் பத்திரிக்கை சுப நிகழ்ச்சிகளுக்கு பேனர் வால்பேப்பர் எதனால அடிக்கணும்னாலும் நம்ம கடையை தொடர்பு கொள்ளுங்க. சகோ பேர் என்ன? தீபன் சகோ தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ஜெயராம் சார் உள்ளதாக இருக்காப்புல. மாநில கால்பந்தாட்டு வீரர் உள்ளதாக இருக்காப்புல. எல்லோரும் மறக்காமல் ஆதரவு கொடுங்க. விகேபுரம் ரோட்டில் இருக்குது, சிவந்திபுரம் ரோட்டில், சிவந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக புளியமரத்துக்கிட்ட இருக்குது நண்பர்களே. எல்லோரும் ஹாய் சொல்லுங்க. அப்புறம் மறக்காமல் வாங்க, உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சுருவாங்க. மறக்காமல் நம்ம பேரையும் சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னும் சிறப்பு சேவை மூலயமாகவும் பண்ணிடுவாங்க. பாய். நண்பர்களே, பாப்பாவுக்கு சாம்பிள் பத்திரிகை வாங்கியாச்சு. ஏட்டை அடிக்க கொடுத்தீங்கன்னா நம்ம சுயமுழங்காய் ஏட்டை தான். நாளைக்கு 500 பத்திரிகை அடிச்சிருவாப்பில். உங்களுக்கும் திருமண வீடு சுப நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிக்கை அடிக்கணும்னா விகேபுரத்தில் சிவந்திபுரத்தில் இருக்கிற நண்பர்களே பஸ் ஸ்டாண்டுக்கு மேற்கு போகிறதுல நம்ம சுயம்பிளையா ஐயாவோட அச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான டிசைனில் என்னென்ன டிசைனில் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை வகையிலேயே உங்களுக்கு சிறந்த முறையில் குறைந்த விலையில் நிறைந்து தரத்துடன் பத்திரிகை அடித்து தருவாப்பில் ஐயா. இப்போ சாம்பிள் பத்திரிகை வாங்கிட்டு போகிறோம். ஏதாவது மிஸ்டேக் எழுத்துப்பிள்ளை இருந்தீங்கன்னா ஐயாட்ட சொன்னோம்னா ஐயா சரிப்படுத்தி நாளைக்கு மொத்தமாக அடித்து தருவாப்பில். எத்தனை பத்திரிகை அடித்தாலும் உங்களுக்கு குறைஞ்ச விலை தான். உங்கள் வீட்டு திருமணத்துக்கு 1000-10000 பத்திரிகைனா ஐயாட்ட வந்து அடிங்க. இந்த இருக்காருல ஐயா, ஜம்மு வண்டி ஓட்டுறாப்பையா? வண்டி ஓட்டி பார்த்து பழகிட்டு இருக்காப்பா. அவங்களுக்கு அச்சகத்தை காமிக்கணும். நம்ம ஊர் அக்காவும் அந்த அச்சகத்தில் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தான் தெரியும். போவோம். தம்பிக்கு வண்டி வாங்கியாச்சு. நேராக அப்படி சாம்பிள் பத்திரிக்கை வாங்கிச்சு. அவன் ஆரம் வாங்கிட்டு வரேன்டா, நீ நில்ல ஐயா கூட அப்படின்னா. சரி, வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வந்தாந்தா நிற்க அவங்க கூட போக வேண்டியதான். ஐயா போயிட்டாட்டா. சந்திரவா போவோம்.